Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 2.6 ல 11 sum பார்க்கலாம். If s1 s2 s3 up to sm are the sums of n terms of m APs கொடுத்துட்டாங்க. So இந்த லைன் படிச்சோனே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? So இங்க என்ன ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சம் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு பேசிக் ஃபார்முலா ரிமைண்ட் பண்ணிடுறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் டம் அண்ட் லாஸ்ட் டம் தெரிஞ்சா நாம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சம்மேஷனுக்கு n/2 a+l ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டம் நமக்கு தெரியல அப்படினா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n/2 2a+n-1 d. நமக்கு இங்க கன்ஃபியூஷன் வரும். என்னடா இது s1 s2 s3 அப்படி ஆர் n டம்ஸ் ஆஃப் m APs னு கொடுத்துட்டாங்க. இந்த லைனே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, நம்ம யூசுவலா எஸ் இப்போ s1 னா நம்ம எப்படி இருப்போம், n=1 னு சொல்லிட்டு n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இங்க வந்து s1 வந்து ஒண்ணும் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டம்ோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்க s1 ஆ கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சீரியல் நம்பர் கா சிம்பிள் சீரியல் நம்பர் காதி இத யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே sn+sn+sn+sn அப்படினு கொடுக்க முடியாதுங்கறத காட்டி சும்மா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டம்ோட நம்பரை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஜெப்ரல் ரெப்ரசன்டேஷன். ஆனா ஆக்சுவலா எல்லாமே சம்மேஷன் ஆஃப் n டம்ஸ் தான். sn தான் ஆக்சுவலா இட் இஸ் sn தான். ஆனா எல்லாத்துக்குமே sn+sn கொடுத்தா நம்மளால கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கறத காட்டி இங்க வந்து ஃபர்ஸ்ட் டம்ோட நம்பரை இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? So d குடுத்துட்டாங்க. d is equal to 1 common difference whose common to s ஓட இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, s1 ஓட common difference வந்து d வந்து 1. So d யும் குடுத்துட்டாங்க. Up to n terms வரைக்கும் போகுது. So வந்து நம்ம இங்க 1 term நினைச்சிர கூடாது, இதுவும் n term தான். Just ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக 1 போட்டுருக்காங்க, ஐடென்டிஃபிகேஷனுக்காக. என்ன இங்க குடுத்துட்டாங்க பாருங்க, are the sums of n terms. ஓகேவா? ஆஃப் MAPs அதான் பின்னாடி வர சம்ஸ் ஆஃப் n டம்ஸ் ஆஃப் MAPs. சோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி SM க்கு பாத்துக்கோங்க. SM க்கு வந்து A is equal to M, அதாவது A ஓட ஃபர்ஸ்ட் டம் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க. D கொடுத்தாங்க, D is equal to 2m-1. இதுவும் n டம்ஸ் வரைக்கும் போகுது. இப்போ சம்ஸ் ஆஃப் n டம்ஸ் ஆஃப் MAPs னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்றாங்க, இந்த இது ஒவ்வொன்றும் சம்மேஷன் ஆஃப் AP. இந்த மாதிரி செவரல் டம்ஸ் செவரல் APs வந்து ஆட் பண்றாங்க. எவ்வளவு வரைக்கும் m டம்ஸ் வரைக்கும் போற APs. சோ s1+s2+s3 அப் டு +sm இந்த மாதிரி நிறைய APs தனித்தனியா ஆட் பண்ணிட்டு வராங்க. சோ இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டம்மும் தெரியும், லாஸ்ட் டம்மும் தெரியும். ஃபர்ஸ்ட் டம் வந்து s1, லாஸ்ட் டம் வந்து sm. சோ டோட்டலா எவ்வளவு கொடுத்தாங்க, MAPs கொடுத்தாங்க. MAPsனா m டம்ஸ் வரைக்கும் போற APs, அதனால தான் m டம் வரைக்கும் போயிருக்கு. சோ m டம் வரைக்கும் AP போயிருக்கு. அப்போ நம்ம எந்த ஃபார்ம், ஃபர்ஸ்ட் டம் தெரியும் லாஸ்ட் டம் தெரியும், நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டம் தெரிஞ்சா அப்போ இங்க n க்கு பதிலா இங்க என்ன வரணும், m வரணும். ஏன்னா m டம்ஸ் வரைக்கும் போகுது இந்த APல. இந்த APல தான் n டம்ஸ் வரைக்கும் போகுது இண்டிவிஜுவல் APsல. ஆனா எல்லாத்தையும் சம் பண்ணும்போது உங்களுக்கு m டம்ஸ் வரைக்கும் போகுது. சோ m/2 ஃபர்ஸ்ட் டம் நமக்கு என்ன s1, லாஸ்ட் டம் வந்து sm. ஓகேங்களா? சோ ஒண்ணும் இல்ல. சோ s1 sm கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ s1 sm கண்டுபிடிச்சலாமா? சோ s1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கு லாஸ்ட் டம் தெரியாது, லாஸ்ட் டம் வந்து நமக்கு n டம்ஸ் கொடுத்துறாங்க. சோ லாஸ்ட் டம் தெரியாது. சோ n/2 2a+n-1 d ஃபார்முலா யூஸ் பண்றோம். n/2 2a தெரியும் நமக்கு, 2 × 1 + n-1 d யும் தெரியும், d வந்து 1 s1 க்கு. சோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது n/2 2 + n-1 வரும். சோ 2-1 வந்து உங்களுக்கு n/2 2-1 வந்தா 1 + n. ஓகேங்களா? சோ s1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ sm கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி s இது n டம்ஸ் தான், n டம்ஸ் வரைக்கும் தான் போகுது. அதனால n/2 2 ஃபர்ஸ்ட் டம் வந்து m பிளஸ் n-1 d வந்து 2m-1. சோ தட்ஸ் ஈக்குவல் டு n/2 2 × m 2m பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிளிகேஷன் பிராக்கெட் குள்ள இருக்க மல்டிப்ளை பண்றோம். n×2m வந்து உங்களுக்கு 2mn வரும். n×-1 வந்து -n வரும். -1×2m வந்து -2m. -1×-1 +1. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணா 2m-2m கேன்சல் ஆகும். சோ தட் இஸ் ஈக்குவல் டு n/2 2mn-n+1. சோ sm நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. சோ s1 உம் sm உம் கண்டுபிடிச்சாச்சு. ஒண்ணுல இந்த ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம். சோ இங்க எல்லாம் s1+s2+s3 அப் டு sm இஸ் ஈக்குவல் டு m/2 அப்படியே வச்சுக்கலாம். m/2 m டாப் சைடு போறனால m/2 s1 பதிலா சப்ஸ்டிட் பண்ணலாம். n/2 1 + n பிளஸ் லாஸ்ட் டம் நமக்கு என்ன sm கண்டுபிடிச்சிட்டோம். இது n/2 2mn-n+1.
ஓகேவா சோ இப்போ n by 2 காமனா இருக்கு அதனால வெளிய எடுத்துறேன் m by 2 into n by 2 காமனா வெளிய எடுத்தேனா உங்களுக்கு மீதி இருக்குது 1 plus n plus 2m n minus n plus 1 சோ m plus n minus n கேன்சல் ஆயிடும் இங்க என்ன வரும் 1 plus 1 2 வரும் இல்லையா சோ m by 2 into n by 2 into 2mn 2mn plus 1 வந்து உங்களுக்கு 2 இருக்கும் சோ இங்க 2 காமனா வெளிய எடுத்துறலாம் சோ m by 2 into n by 2 இங்க 2 காமனா வெளிய எடுத்தேனே 2 இங்க வெளிய எடுத்துறோம் mn plus 1 மட்டும் தான் இருக்கும் இப்போ இந்த 2 உம் கேன்சல் ஆயிடும் சோ மிச்ச இருக்குது 1 by 2 into m into n mn plus 1 சிம்பிள் ஓகே வந்துருச்சா சொல்யூஷன் சோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு சோ இந்த சம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சம் பார்க்கலாம் 12 சம் பார்க்கலாம் ஃபைண்ட் தி சம் கொடுத்து a minus b by a plus b அப் டு 12 டம்ஸ் கொடுத்தாங்க இது சிம்பிள் தான் இல்லையா ஃபர்ஸ்ட் டம் நமக்கு என்ன a is equal to a minus b by a plus b காமன் டிஃபரன்ஸ் d கண்டுபிடிக்கணும் d is equal to t2 minus t1 சோ 3a minus 2b divided by a plus b minus t1 வந்து a minus b by a plus b so that's equal to a minus a plus b common இருக்கு so denominator நம்ம a plus b ஏ வச்சுக்கலாம் மேல வந்து 3a minus 2b minus இருக்கு minus இருக்கனால minus a plus b minus into a minus into minus plus ஆயிடும் b ஆயிடும் so 3a minus a வந்து உங்களுக்கு 2a minus 2b plus b வந்து minus b வரும் so 2a minus b by a plus b தான் உங்களோட d so up to 12 terms n is equal to 12 கொடுத்துட்டாங்க so sn formula என்ன sn is equal to n by 2 into 2 into a plus n minus 1 into d data substitute பண்ணிடலாம் so n நமக்கு தெரியும் s12 is equal to 12 by 2 into 2 into a வந்து a minus b by a plus b plus n minus 1 வந்து உங்களுக்கு 11 into 2a minus b by a plus b ஓகேங்களா so inga 6 into 2a ulla 2 ulla kondu poyidalam so 2a minus 2b divided by a plus b plus 11 ulla kondu poyidalam adu 22a minus 11b divided by a plus b okayla so 6 into a plus b common irukke so a plus b common denominator potu mele irukala add pannidalam onnum illa so 2a minus 2b plus 22a minus 11b okay la so that is equal to 6 into ipo 2a inge irukku enna irukku 22a irukku so 2a plus 22a 24a varum 24a inga minus 2b inga minus 11b irukku so minus 2b minus 11b vandha ungalku minus 13b varum by a plus b okay la so idha ungaloda answer mudichikochu simple ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ